सुशील நீ ஏசிபி விஜய் பிந்த்ரா கூட ரொம்ப நாளா வேலை செய்யறல்ல ஆமா அவர் எதுக்கு இப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல எனக்கு புரியல ஏசிபி விஜய் ப்ளீஸ் உட்காருங்க சரியான சிடு மூஞ்சி எவ்வளவு பெரிய வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் தி கிரேட் கிரிக்கெட்டர் கரண் வீட்ல நம்ம நிக்கிறோம் ஆனா இவரை பாரு இவரோட బిహేవియర్ எப்படி இருக்கு பாத்தியா இவர் எப்பவும் இப்படிதான் அரசியல்வாதிங்க பணக்காரங்க ஹீரோ ஹீரோயின் இவங்க பேரு புகழ் எதையும் பார்க்க மாட்டாரு இவரே ஒரு ஹீரோ தான் இவர் வந்தாருனா எப்படியாப்பட்டவங்களும் பயந்துருவாங்க இவருக்கு முன்னாடி எல்லா வில்லன்ஸும் நடுங்க ஆரம்பிச்சுடுவாங்க பணக்கார வீட்டை சேர்ந்தவங்களே இவருக்கு சுத்தமா பிடிக்காது அது எதுக்கு அது வந்து என்னன்னா இவங்க பணத்தையும் புகழையும் வச்சு வெளிய ஈஸியா வந்தறாங்கன்னு இவர் நினைக்கிறாரு அது மட்டும் இல்ல இவருக்கு சந்தேகம் வந்துருச்சுனா யாரையும் விட மாட்டாரு एसीपी सर எங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க என்னோட அத்தையால மட்டும் வர முடியல அது விஷயம் என்னன்னா அவங்க கால்ல அடிபட்டிருக்கு அதனால அவங்களால இங்க வரைக்கும் வர முடியல இப்போ எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்ன விஷயம் கரண் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இவர் ஏசிபி விஜய் பிந்த்ரா அண்ணாவோட ஒரு இடத்துல சில பேர் சட்டத்துக்கு விரோதமா அவங்க கைக்குள்ள வச்சிட்டு இருந்தாங்க அப்ப இவர்தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அத ஆஃப் கோர்ஸ் இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆனா இப்போ இங்க ஃப்ரெண்ட்லியா வந்திருக்காருன்னு எனக்கு தோணல யூனிஃபார்ம்ல வந்திருக்காரு அதோட ரொம்ப சீரியஸாவும் இருக்காரு யூ ஆர் ரைட் மிஸ்டர் கரண் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அக்ஷய் கோலா பண்ணிருக்காங்க What? Yes. அவன கொன்றுகாங்க. அவனோட பாடி ஹோட்டல் ரூம்ல கிடைச்சது. இந்த அக்ஷய் அவன்தானே? கிருத்திகாவோட அவனுக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சே. ஆமா. அதே அக்ஷயதா அவன பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல சோ ஒருவேளை இந்த ஃபேமிலிய சேர்ந்த யாராவது அவன கொன்னு இருக்கலாம் அதனால உங்க மொத்த ஃபேமிலியும் என்னோட சந்தேக வலையில இருக்கீங்க உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா என்ன என்னனமா பேசுறீங்க ஐ அம் நாட் ஷூர் ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு கோலகாரன் கண்டிப்பா இங்க எங்கயோ தான் பக்கத்துல இருக்கான்னு தோணுது நீங்க எதுக்கு எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க என்ன நீங்க சொன்ன விஷயம் அப்படி இருக்கு இங்க பாருங்க ஜஸ்ட் நான் ஒரு என்கவரிக்காக தான் வந்திருக்கேன் நான் யாரை அரஸ்ட் பண்ண மாட்டேன் இங்க இருக்கிற யாரும் குற்றவாளி இல்லனா நான் வெட்டுவேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப சமீபத்துல அக்ஷய் யாராவது பாத்தீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி हेलो करण ओ माय गॉड இது எப்படி என்னாச்சு உனக்கு அது ஒண்ணு இல்ல நான் ஒரு கிறுக்கனை இப்பதான் பார்த்தேன் அவன் கிருத்திகா பத்தி கண்டுபிடி பேசினா அதனால ஓங்கி ஒண்ணு விட்டேன் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஹோட்டல் கேசல்ல வந்து என்ன பாரு
ஒருவேளை நீ 6 மணிக்கு அங்க வரலனா 6 மணி 1 நிமிஷத்துக்குலாம் உன்னோட போனை கொஞ்சம் பாரு. எஸ்சிபி சார், என் குடும்பத்துல இருக்கிற யாருமே அக்ஷய் கூட டச்ல இல்ல. இன்ஃபேக்ட் நாங்க யாருமே அவங்கிட்ட பேச கூட இல்ல. அவனை மீட் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, அக்ஷயோட எதுக்கு டச்ல இருக்கணும் சொல்லுங்க. கல்யாணம் அன்னைக்கு மண்டபத்துல என்னோட மகளை விட்டுட்டு அவன் போயிட்டான். இது கோவத்தோட காரணமா இருக்கலாம்ல. இப்பலாம் கோவத்துல மர்டர் பண்ற நிறைய கேஸ் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்கும்? அது யாரு? சாரோட பழக்கம் என்ன தெரியுமா? அவருக்கு யார் மேலயே அந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்க கிட்ட இவர் போவாரு. அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே சுத்தி வருவாரு. அந்த இடத்துல அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரு. சோ அவர் இப்ப கிருத்திகா கிட்ட போறாரே? இவர் இல்ல, இவரோட சந்தேகம் போகுது. நீ அக்ஷய் கிட்ட பேசினதானே? என்ன பேசின? இல்ல, என் மக கிட்ட எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னல என்னோட மக அக்ஷயோட டச்ல இல்ல. இவ லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டா. இன்ஃபேக்ட் இவளுக்கு கல்யாணம் இருக்கு. இதோ இந்த பிருத்வியோட. சோ எதுக்காக இவ அக்ஷயோட டச்ல இருப்பா? இன் ஷார்ட், என்னோட மகளுக்கும் அக்ஷயோட மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சார், கிருத்திகாவை மொத்தமா சுத்தி வரலையே. கரீனாக்கா, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்ஷய கொண்டது கிருத்திகா தான் இவர் சொல்லவே இல்லல்ல. இட்ஸ் ஓகே ராக்கி மேம், எனக்கு நல்லா புரியுது. எல்லா அம்மாவும் தன்னோட மகளை ரொம்ப அதிகமா நேசிப்பாங்க. மக என்னதான் பயந்து போய் நடுங்கியிருந்தாலும் சரி, ஒரு அம்மாவால எப்போதுமே தான் மக தப்பு பண்ணியிருப்பான்னு யோசிக்கவே முடியாது. இன்கேஸ் ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அம்மாவால் எப்போதுமே தன் மகளை சந்தேகப்பட முடியாது. நிஜமாவே அந்த பொண்ணை கொன்னு இருந்தாலும் சரி, கிருத்திகா மனசாட்சி இல்லாம ஒருத்தனை கொன்னுட்டு வந்து அமைதியா நிக்க மாட்டா. கிருத்திகாவோட பயம், இவங்க பதட்டத்தை பார்த்தா இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. தெரியாம கூட இவங்க யாரையாவது கொன்னு இருந்தாங்கன்னா பயத்தில் அந்த ரகசியத்தை ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கிருத்திகா கொலை பண்ணியிருந்தா இந்நேரம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிருத்திகாவோட கிரைம் யாரோட முகத்துலையாவது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நானும் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் அப்படி நடக்கலை. அப்படின்னா கிருத்திகா கொலை பண்ணலை. கொலை நடந்திருக்கு, யாரோ அதை பண்ணியிருக்காங்க. ஆனா யார் பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். Thank you.
So sorry, sorry. Kai ladan the police lipachin theriyala. No problem. Na clear paniyala. I'll clear up the mess. Huh? Prithvi, nee idha panna da pa. Nee edukaga pannano? Na servant ah clean panna solren. Girish, Girish, inge konja vaapa. சார் இவனை முழுசா சுத்துனாரு அப்படினா பிருத்வி மேல தான் சாருக்கு சந்தேகம் இருக்கு சாரி 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 உன்னோட பேரு நான் என் பேரு பிருத்வி எதுக்காக இவ்வளவு பயந்து போயிருக்க நானா இல்லையே எதுக்காக உனக்கு இவ்வளவு வேர்க்குது ஏன்னா சஃபகேஷன் இங்க ரொம்ப ஹார்ட்டா இருக்குல்ல ஐ எம் ஃபீலிங் சஃபகேட்டட் அதனாலதான் நீ சந்தோஷப்படணும் தானே நீ நினைக்கிறது தான் நடக்குதே நான் என்ன இல்ல உன்னோட கனவு உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல அம்மா கங்கிராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ சரி ரக்கி மேம் நாங்க கிளம்பறோம் இப்போதான் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அடிக்கடி நான் வந்துட்டு போவேன் என்ன பண்றது என் டியூட்டியை நான் பண்ணியாகணும்ல என்னோட கேசிங் படி பார்த்தா நீங்க பிரீதா தானே ஆமா கர்ணோட சேர்ந்து இருக்கிற உங்க கல்யாண போட்டோவை நான் பாத்துர்க்கேன் உங்க கிட்ட நான் ஒன்னு கேக்கவா நீங்க எதுக்கு அக்ஸி இந்த அளவுக்கு வெறுத்தீங்க ஏனா அவ எங்க கிருதிகாக்கு சரியான பையன் கிடையாது அக்ஷய்க்கும் கல்யாணம் அதனால நான் கேக்குற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லு இப்போதான் அவ சொன்னா ப்ராப்ளம் அந்த அக்ஷய் கிடையாது கல்யாணம் தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் கரண் ஒரு ஹஸ்பண்டா நீங்க உங்க மனைவியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் உங்க மனைவி வெல் எஜுகேட்டடா இருக்காங்க பிசியோதெரபிஸ்ட் ரைட் ஐ பிலீவ் எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் பதில் அவங்களே சொல்ல விடுங்க நீங்க அமைதியா இருங்க உண்மை சொல்லுங்க மிஸ்ஸஸ் பிரீதா நீங்க அக்ஷய் கிட்ட பேசுனீங்களா ஆக்சுவலி அக்ஷய் வந்து கிருத்திகாவ அதாவது அக்ஷய் கிருத்திகாக்கும் கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் எப்பவுமே கான்டாக்ட் பண்ணவே இல்லை என் ஃபேமிலியில் இருக்கிற யாருமே அக்ஷய கான்டாக்ட் பண்ணவே இல்லை நாங்க ஒன்றும் டச்லலாம் இல்லை அட என்ன இது சார் கரண் பிரீதா ரெண்டு பேரையும் ஒன்னா சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா ரெண்டு பேர் மேலயும் சந்தேகம் இருக்கா பிரீதாவை மட்டும்தான் இவர் சுத்தி வந்தாருன்னு எனக்கு தோணுது நீ சொல்றது கரெக்ட் தான்
இவர் கிரிக்கெட்டர் கரணியோ சந்தேகப்படுறாரு. அதனால தான் இவர் ரெண்டு பேரையும் சுத்தி வர்றாரு. சரி, இப்ப நாங்க கிளம்புறோம். சோ மோஸ்ட்லி என்னோட கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சு. யாரு அக்ஷய பார்த்திருப்பாங்க? யாரு அக்ஷய கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன எல்லாரும் ரெடியா? எதுக்காக என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? மறந்துட்டீங்களா, நாளைக்கு ஹோலி தானே? ஹோலிக்காக தான் எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். சரி போங்க, எல்லாரும் நிம்மதியா இருங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க, காலையில ஜாலியா இருங்க. நானும் உங்க எல்லாருமே கண்காணிப்பேன். ஐ மீன் கொலகாரங்களை. கொலை பண்ணது யாருன்னு சீக்கிரமாவே உங்ககிட்ட சொல்றேன். ஹாப்பி ஹோலி எவ்ரிவான். கிருத்திகா, கிருத்திகா சொல்றத கேளுமா? கிருத்திகா, அது எதுக்கு எல்லாரும் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? அப்புறம் இது ரொட்டீன் தானே? அதான் அந்த ஏசிபி இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் நம்ம கிட்ட சொன்னார்ல. போலீஸ் இப்படிதான் சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நைட் ஆயிடுச்சு, நம்ம எல்லாரும் தூங்கணும்னு நினைக்கிறேன். வாமா வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. கிருத்திகா, நீ இன்னும் 10 நிமிஷத்துல இங்க பணத்தோட வந்தாகணும். எனக்கு மோஸ்ட்லி என்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. யாரு அக்ஷய பார்த்திருப்பாங்க, யாரு அக்ஷய கொலை பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த டப்படி இதை கூட பிடி, நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். ஃபோட்டோகிராஃப்ஸ், லேப்டாப், பென் டிரைவ், அவன்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். இதில் இருக்க எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸையும் எடுத்து உன்னோட கையாலேயே இதை எரிச்சிடு. உன்னோட எல்லா கோபத்தையும் எல்லா பயத்தையும் எரிச்சிடு. அந்த கேவலமானவனால உன்னை இனி எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, நாமளும் அந்த இடத்துக்கு போணும்ல. இல்ல, ஏதாவது உனக்கு எதுவுமே ஆகாது கிருத்திகா. நான் தான் சொல்றல, காம் டவுன். இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத, புரியுதா? ஐ நோ இது ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா ராக்கிமா என்ன சொன்னாங்கன்னு கேட்டல? அக்ஷய்க்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம ஆயிடுச்சுல. அவனோட நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் உடைச்சிட்டோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம என்ன ஆதாரம் இருந்துச்சோ போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே என்ன நம்பு, நான் எல்லாத்தையுமே அப்பவே டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன், புரியுதா? யாருக்குமே நாம அங்க இருந்தோங்கிற விஷயம் தெரியாது. அது நீ எதுக்கு பயப்படுற? நீ தான் உள்ள போகலையே, நீ அந்த ஹோட்டலுக்குள்ள காலு கூட வைக்கல. நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் இருக்கல. என்ன நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ அந்த இடத்துக்கே போகல. நான் எதுவும் பண்ணல. பிருத்வி, நான் எதுவும் பண்ணல. நான் எதுவுமே பண்ணல. ட்ரஸ்ட் மீ, நான் எதுவும் பண்ணல.
பிருத்வி நீ அந்த அக்ஷயை பார்த்துட்டு வந்த உடனே அவங்க செத்து போயிருக்கான். நான் எதுவும் பண்ணல. நான் எதுக்கு அங்கே போனேன்? என் விருப்பத்தோடைய போனேன், உன்னோட விருப்பத்தோட தான் நான் போனேன். நீ தான் எனக்கு சஜஷன் கொடுத்த, நீ தான் எனக்கு ஐடியா கொடுத்த. போ அக்ஷயை பாரு, ஏதாவது பண்ணு. கிருத்திகாக்க நீ ஒரு ஹீரோ ஆகணும்னு சொன்னேன். நீ தானே சொன்ன அக்ஷய் கிட்ட போய் படத்தை கொடுத்துட்டு வா, அப்போ தான் கிருத்திகாவும் அவன் பயமுறுத்துவான், கிருத்திகாவும் வாழ்த்துக்கிட்டே உன்கிட்ட வருவான்னு நீ தானே சொன்ன. அதனால தான் நான் அங்கே போனேன். இல்லை எதுக்காக நான் அங்கே போக போகிறேன்? அட கிருத்திகா அவன்கிட்ட பணத்தை கொடுத்துருந்தா அவனே ஒழுங்காக எல்லாத்தையும் நிறுத்திருந்திருப்பான். இங்கே பாரு, நீ தெரியாமல் கூட எதுவும் சொல்லாத. நான் உனக்கு கொன்னேன்னு சொல்லாத. ஏன்னா அங்கேருந்து கிளம்பும் போது அவன் உயிரோட இருந்தான். இல்லை பிருத்வி, ஏதோ தப்பாக நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் ஃபிட் ஆகலை. நான் உன்னை பார்த்தேன், நீ ஃப்ரண்ட் கேட்லேருந்து வீட்டுக்குள்ளே நுழையல, ஜன்னல் வழியாக தான் உள்ளே வந்தேன். ஏன்னா நீ உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண, நீ எல்லாருக்கும் முன்னாடி வந்திருந்தா உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிருக்கவே மாட்டேன். பிருத்வி, நீ தான் அக்ஷயை கொண்டு இருக்க.